ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுட்ஸ்டெப்ஸ் சேனலில் வர ஃபஸ்ட் வீடியோ. மதுரையிலேருந்து 1000 வருஷத்துக்கு பழமையான சமணர் மலைக்கு நீங்கள் வந்திருக்கோம். வாங்க நம்ம கால் தடங்களை பதிக்கலாம். இங்கே வந்த உடனே நம்ம பார்க்க வேண்டிய ஸ்பாட் சமணர் கேவ்ஸ், சமணர் குகைகள். இந்த வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே தான் ஸ்டெப்ஸ் இருக்கு, வாங்க போகலாம். இதுதான் சமணர் குகை. இதுக்கு பேர் செட்டிப்புடவுன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் 1000 வருஷத்துக்கு முன்னால் சமணர் மதத்தை சேர்ந்த குருக்கள்லாம் இருந்திருக்காங்க. பொதுவாக சமண மதத்தில் இருக்கிற அறிஞர்கள் எல்லாம் ட்ரெஸ்ஸு போட மாட்டாங்க. சாதாரண மனுஷங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. மற்ற மனுஷங்கிட்ட இருந்து விலகி வாழணும். அட் த சேம் டைம் ஹேபிச்சுவலாக இருக்கிற இடத்துல இருந்து விட்டுட்டும் போகக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி கேப்ஸை சமண அறிஞர்கள் செலக்ட் பண்ணி வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இந்த செட்டிப்புடவு குகையில் இருக்கிற சிற்பங்கள்லாம் பாறையிலேருந்தே செதுக்கின மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற அந்த சிற்பம் வந்து சமண மதத்தில் இருக்கிற ஒரு பெண் தெய்வம் ஒரு சிங்கம் மேலே உட்காந்துட்டு சண்டை போடுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த சிற்பம் வந்து ரொம்பவே ஜைகாண்டிக்காக இருக்குது. பொதுவாக சமண மதத்தில் இருக்கிற அறிஞர்கள் வந்து தீர்த்தங்காரர்கள்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவர் தான் சமண மதத்தோட 24வது தீர்த்தங்கரான வர்த்தமான மகாவீரர். செட்டிப்புடவு பார்த்ததுக்கப்புறம் நம்ம மலை மேலே ஏறி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. ஸோ இந்த மலை வந்து கொஞ்சம் வேர்ட்டிக்கலாக இருக்குது. இப்போ இவ்வளோ ஸ்டெப்ஸு இந்த கம்பிலாம் போட்டே நம்மளுக்கு ஏறுறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த இதெல்லாம் வசதிகள் இல்லாமல் அந்த காலத்தில் எப்படி ஏறினாங்க நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஓகேங்க, இப்போ மேலே ஏறி வந்துட்டோம். வந்த உடனே நம்ம பார்க்குற இந்த இடத்துக்கு பேர் வந்து பேச்சி பள்ளம்னு சொல்கிறாங்க. இந்த பேச்சி பள்ளத்தில் இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே பாறையிலேருந்தே நம்ம கீழே பார்த்த மாதிரி பாறையிலேருந்தே செதுக்கின சிற்பங்கள் தான். சமண மதத்தோட கடைசி தீர்த்தங்கரான பாசநாதர் மகாவீரர் அவங்களோட சிற்பங்கள் தான் இருக்கு. ஸோ இந்த சிற்பம் வந்து சமண மதத்தை தோற்றுவித்த ஆதிநாதர் அவருடைய மகன் பேர் பாகுபலி அவருடைய தமக்கைகளோடு இருக்கிற சிற்பம் இது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் எழுத்துக்கள் தான். இதை வட்டெழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் தமிழ் எழுதியிருக்காங்க. இதிலேருந்து படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு இப்போ நம்ம எழுதுகிற தமிழ் மாற்றம் அடைஞ்சிருக்கு. இந்த எழுத்துக்கள் மூலமாக இந்த மலையை பற்றின வரலாறு இதை கல்வெட்டாக பதிச்சு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிற்பத்தோட தலையை காணோம். நாங்கள் பார்த்த ப்ரீவியஸ் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் இந்த தலை இருந்ததாக ஞாபகம். இதை யாராச்சும் வேண்டலிசம் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப தப்பு, யாரும் பண்ணாதீங்க. இதுதான் பேச்சு பழம் எடுத்துகிட்ட பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ். வாங்க, இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற பாதச்சுவடுகள் அப்புறம் கல்வெட்டுகள் எல்லாமே கன்னட மொழி பேசுகிற சமண முனிவர்களுடைய பாதச்சூடாகவும் அவங்களோட பேரையும் கல்வெட்டாக பதிச்சு வச்சுருக்காங்க. இப்போ கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற பெங்களூர்லேருந்து 144 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சரவண பெலகுலா அப்படின்ற இடத்துலேருந்து வந்த சமண முனிவர்களுடைய பேர் தான் இங்கே பதிச்சு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வந்து பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட ஒரு தூண். இப்போவும் இங்கே இருக்கிற மக்கள் வந்து இதில் விளக்கு ஏற்றி கார்த்திகை டைமில் வழிபட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த கீழே குயில்குடி மலையிலையும் நிறைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்திருக்கு. இப்போ இருக்கிற மவுண்டன் வந்து ஒரு 70% கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃபான இருக்கிற ஒரு இடத்த இனிமையாவது நம்ம பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஓகே, இப்போ இந்த வியூலேருந்து நம்ம மதுரை சிட்டியை என்ஜாய் பண்ணலாம். வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஸாக நம்ம இன்னும் பல இடங்களுக்கு போய் பார்க்கலாம்.
See you soon.